வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த சுசுகி ஜென்னோடைய 3-door வெர்ஷன் கார் இருக்குதுங்க. ஸோ 3-door வெர்ஷன் கார்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சூப்பர் ரேர். நம்ம 5-door வெர்ஷன்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணிடலாம், பட் இந்த ஜென் கார்பன் அண்ட் ஜென் ஸ்டீல், அதாவது இந்த 3-door வெர்ஷன்ஸ் வந்து வெறும் 300 யூனிட்ஸ் தான் இந்தியாவில் சேல் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ஹாட் டாச் தாங்க சொல்லுவேன் நான். அண்ட் என்தூசியாஸ்க்கு மத்தியில் ஜென் ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான மெயினான ரீசன் என்ஜின் ஸ்வாப் தாங்க. ஸோ பலேனோவோடி அந்த G16 என்ஜின் வந்து உங்களுக்கு ஜென்ல ஸ்வாப் பண்ணிடுவாங்க. ஸோ நினைச்சு பாருங்க, ஒரு குட்டி காருக்கு அந்த 1.6 லிட்டர் என்ஜினை ஸ்வாப் பண்ணால் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து எவ்வளோ டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்கும்னு வண்டி ஓட்டுறதுக்கு வேற லெவலாக இருக்குங்க. அண்ட் இந்த காரில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக இந்த ஸ்பெசிஃபிக் காரில். அண்ட் ஆல்சோ இப்போதான் ரெஸ்டோரும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெயிண்ட் ஜாபை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாடிஃபிகேஷன்ஸும் இந்த காரில் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் 15-inch அலாய் வீல்ஸ், பிரெம்போவோடைய பிரேக் பேட்ஸ் அண்ட் பிரேக் டிஸ்க், அண்ட் நல்ல ஒரு லோவரிங் ஸ்டான்ஸு கிடைக்கணுன்றதுக்காக லோவரிங் ஸ்ப்ரிங்ஸுமே இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஏர் இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட்டுமே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த வண்டியை பற்றின எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுசுகி ஜென்ன கார்பன் அண்ட் ஸ்டீல்னு சொல்லி ரெண்டு வேரியண்ட்ல ப்ரொவைட் பண்ணாங்க. எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, கலர் மட்டும்தாங்க. ஸ்டீல் வந்து இந்த சில்வர் கலர், கார்பன் வந்து பிளாக் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-door வெர்ஷன் ஜென்னை வந்து ரோட்டில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சூப்பர் ரேர். அண்ட் இந்த காரில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே எல்இடிக்கு மாற்றிட்டாங்க. வீல்ஸை பார்த்தோம்னா இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ட்வின் ஸ்போக் ஸ்டார் ஷேப்ட் ஒயிட் கலர் அலாய் வீல்ஸ் 15-inch. அண்ட் பிரேக்ஸை பார்த்தோம்னா இது ஃபுல் சிஸ்டம் பிரெம்போ பிரேக்ஸை கொடுத்துருக்குறாங்க, பிரெம்போ பிரேக் பேட்ச் அண்ட் பிரெம்போ பிரேக் டிஸ்க். கண்டிப்பாக இந்த குட்டி பாக்கெட் ராக்கெட் காருக்கு தேவையான மேலேயே பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. அண்ட் பானட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த வண்டியில் கஸ்டம் ஏர் இன்டேக், கஸ்டம் ஏர் ஃபில்டர் அண்ட் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டை மாற்றிருக்கிறாங்க. என்ஜின் ஸ்வாப் இந்த காரில் பண்ணல, ஸ்டாக் ஃபார்மேட்டில் 60 horsepower தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் பலினோவுடைய அந்த G16 என்ஜினை வந்து ஃபிட் பண்ணோன்னா தெறிக்க விடலாங்க இந்த வண்டியிலலாம், பட் இதுன்னு பண்ணல. இது வந்து நீட் அண்ட் கிளீனாக இந்த காரை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எக்ஸாஸ்ட் நோட்டு நான் போக போக காமிக்கிறேன். ஆல்சோ இந்த காரில் ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸுமே வந்து உங்களுக்கு பானட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டாக்ல வராது, இந்த கார்ல வந்து இப்போ அடிஷ்னலாக ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நல்ல ஒரு லோவரிங் ஸ்டான்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக உங்களுக்கு லோவரிங் ஸ்ப்ரிங்ஸுமே வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வண்டியோடைய லுக்கே பாருங்கள், வேற லெவலாக இருக்குது. சைட் ப்ரொஃபைல் ஸ்டான்ஸ் எல்லாமே ப்ளஸ் ஏஸ்தட்டிக்ஸ்க்காக நீட்டான ஒரு சைட் ஸ்கர்ட்ஸும் இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் தாங்க, ஸ்டாக்ல இந்த சைட் ஸ்கர்ட்ஸ்லாம் வராது. அண்ட் ரியர் வீல்ஸும் ஃப்ரண்ட் வீல்ஸோடைய சேம் டயர் சைஸ் தான், பட் உங்களுக்கு டிஸ்க் வராது, ட்ரம் பிரேக்ஸ் தாங்க ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டெயில் லைட்ஸ் ஸ்டாக் ஃபார்மேட் தான், வண்டி வாங்கும்போது என்ன டெயில் லைட்ஸ் வந்துச்சோ அதே டெயில் லைட் தான் இப்போவும் வந்து இந்த காரில் வச்சுருக்கிறாங்க. அண்ட் இந்த 2-door ஸ்டைலே பார்க்குறதுக்கு ஒரு கண்குள்ளா காட்சி தான் நான் சொல்லுவேன்னு. ஸோ எக்ஸ்டீரியர் இப்போ நம்ம பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டீரியர் இந்த காரில் எப்படி இருக்குன்றதை காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து 2-door வெர்ஷன், டோர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் ரியர் சீட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் சீட்ஸை உங்களுக்கு லீவர் மூலிமா புஷ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இது ஒரு குட்டி கார்னால ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது, உங்களுக்கு உள்ளே வந்து இப்போ ஏறி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏறிட்டு உங்களுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் சீட்டை முன்னாடி வந்து ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க, சாரி அன்ஃபோல்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ சீட்ஸ் ஆக்சுவலாக வந்து உட்கார அளவுக்கு இருக்குது, அண்டத்தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குதுங்க. ஆனால் நீரூம்லாம் வந்து கம்மி தான், ஒரு குட்டி வண்டிக்கு இவ்வளோ நீரூம் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது, இந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு தான் வேறு லெவலாக இருக்கும். அண்ட் இத்தனை மாடிஃபிகேஷன்ஸ், எக்ஸாஸ்ட் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கும் போது டெஃபினட்டாக இது ஒரு பாக்கெட் ராக்கெட், செம்மையாக இருக்குங்க, ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்டீரியர்ஸில் பார்த்தோம்னா இந்த வண்டியோடைய ஸ்டியரிங் வீலை மாற்றிருக்கிறாங்க, எஸ்டிமோடையதை போட்டிருக்கிறாங்க. ஜென்னோடையது வந்து அந்த 2-spoke டிசைன் ஸ்டியரிங் வீல் தான் வரும். அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஐகானிக் கிளாசிக்கான இன்டீரியர்ஸ் அந்த ஒரு கிரே ஃபினிஷில் வரும். அண்ட் இந்த டோர் பேனல்ஸில் எல்லாமே அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் நிறைய இருக்குங்க, இப்போ வரதுல எல்லாமே ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் ஆயிருக்குச்சு. அண்ட் இது எல்லாமே பாருங்கண்ணா, எல்லாம் உங்களுக்கு சாஃப்ட் ஆக்கியிருக்கிறாங்க, இங்கேயுமே தொடர்றதுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அது மேபி ஏஜ் ஆனால உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம், பட் ஸ்டில் அந்த தொடும்போதே அந்த ஒரு கிளாசிக் அந்த பழைய கால வண்டியோட ஃபீல் வந்து கிடைக்குது, அது வந்து அடிச்சுக்கவே முடியாது, அது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா.
பிளஸ் மெட்டல் பெடல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக. அண்ட் ஸ்பார்க்கோடைய டோர் மேட்ஸ் வந்து போட்டுருக்காங்க, ஸ்பார்க்கோடைய அந்த நெக் பேண்டு. அண்ட் சீட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக வந்து கஸ்டம் ரெக்ஸின் சீட்ஸுக்கு வந்து மாற்றி இருக்கிறாங்க. ஸோ இது கம்ஃபர்ட் குஷனிங் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, பட் ஸ்டில் இந்த வண்டிக்கு போதுங்க. அண்ட் வண்டியே மறுபடியும் சொல்கிறேன் நான், டிரைவ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும், ஒரு பாக்கெட் ராக்கெட் தான் இது. அண்ட் இது வந்து ஒரு டூ டோர், ஸோ டோர் வந்து ரொம்பவே லென்த்தியாக இருக்கும் நம்ம அந்த நார்மல் ஃபைவ் டோர் வெர்ஷன் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு டைமென்ஷன்ஸில் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது பாடி இல்லை, அதனால அந்த டோரோடைய சைஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே வந்து பார்க்குறதுக்கு ஒரு தனி அழகு தாங்க. அண்ட் வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த காரில் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் இருக்குது, ரியர் விண்ட்ஷீல்டுக்கு வைப்பர் கொடுத்துருக்காங்க, ஆனால் டீஃபாகர்லாம் வராது, அந்த காலத்து வண்டியில் அதெல்லாம் எதிர்பார்க்கவும் கூடாது. அண்ட் சென்டரில் ஸ்டீலுடைய பேட்சிங் வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர்ஸோடைய ஸ்விட்சஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் கீழே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வைப்பரோடைய ஸ்டிக் வருது, இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் அந்த லைட்டோடைய ஸ்டிக் எல்லாம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செட்டு வந்து இவங்க மாட்டியிருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மேலே வந்துருதுங்க. ஸோ ஏசி எல்லாமே அந்த பழைய காலத்து வண்டியில் பார்த்துருப்போம், அந்த ஃபேன் ஸ்பீடு 1, 2, 3 கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டைல் தாங்க இந்த வண்டியிலுமே இருக்குது. ஸோ இந்த ஜென் ஸ்டீலில் வந்து இவ்வளோ அருமையாக ரெஸ்டோர் பண்ணி ரெடி பண்ணது வந்து இங்கே கோயம்புத்தூரில் கார் அடிச்சு தாங்க. இன்ஃபேக்ட் இந்த பெயிண்ட் ஜாபே எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், அந்த சன்ஷேட்லாம் வந்து படும்போது அப்படி அருமையாக எடுத்து காட்டுறது. ஸோ நல்ல பெயிண்ட் ஜாப் உங்களுக்கு இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. டெஃபினட்டாக வண்டி வந்து ரோட்டில் போச்சுன்னா எல்லாருமே வந்து திரும்பி பார்க்க வைக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக சொல்லவே வேண்டாம், ஒரு டூ டோர் வெர்ஷன் ஜென்னை பார்த்தாலும் எல்லாம் வாயை பிறந்து தான் வந்துட்டு பார்ப்பாங்க, ஏன்னா அவ்வளோ ரேர் இந்த கார். வெறும் 300 யூனிட்ஸ் தாங்க வந்து இந்தியாவில் டோட்டலாகவே வந்து சேல் பண்ணாங்க. அண்ட் ரன்னிங் கண்டிஷன் இருக்கிறது வந்து இன்னுமே வந்து கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த காரை பற்றி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தாச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க. அண்ட் இந்த காரோடைய ஒரு டிரைவ் ரிவ்யூ வந்து தனி வீடியோவாகவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சி யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. பை பை.